ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. நேயர்களே, இந்த வீடியோவில் வருகிற 2023 ஜனவரி 17 இரவு 8 மணியை போல் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார். அப்போ 2023 சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தாலும், இந்த வீடியோவை பொறுத்தளவு இந்த சனி பகவான் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை இந்த உலகத்திற்கு அளிக்கப் போகிறாருங்கிற ஒரு முன்னோட்டமாக இந்த செய்திகளை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சனிப்பெயர்ச்சின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு பக் பக்குன்னு ஒரு பயம் வரும். ஐயோ, சனிப்பெயர்ச்சி வருதா, எனக்கு என்னது 7.5 சனியா, 8ஆம் சனியா, அஷ்டாத்தம சனியா, இப்படி என்று ஒவ்வொருத்தருக்கும் இந்த சனி பகவான்னு சொன்னாலே ஒரு பயம் வரும். இந்த பயம் தேவையில்லை. ஏனென்று கேட்டால், ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் தான் உங்கள் ஆயுளுக்கு காரகனாக இருக்கிறார். ஒரு உங்களுக்கு ஆயுளை கொடுத்து இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ வைக்கக்கூடிய கிரகமே சனி பகவானாக இருக்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு பெருசாக கெடுதலை பண்ணிடுவார் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் கெடுதல் பண்ணுவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தர்ம நீதி என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்கிறதோ, நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பாவம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார். கிளாஸில் வந்து கூப்பாடு போடுற பையனை வாத்தியாரும் திரும்பி வந்து பரம்படுத்துட்டு வந்து அடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு லெவலில் இந்த சனி பகவானை பொறுத்தளவு உங்களுக்கு பலன் செய்யக்கூடியவர். அது மட்டுமல்ல, இந்த சனி பகவானை பொறுத்தளவு இப்போ கும்பத்துக்குள்ளே போக போகிறார். மகரத்தில் அவர்கள் சொந்த வீட்டை விட்டு விட்டு கும்பத்திற்குள் நுழைகிறார். இந்த கும்பத்திற்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கும்பம் என்று சொல்லக்கூடியதில் இப்போ போகிறாரு, இப்போ வந்து இன்னொரு 30 வருஷம் கழித்து தான் அந்த வீட்டுக்கு அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர் இப்போ வயசானவங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இன்னொரு வாட்டி கும்பத்துக்குள்ளே சனி வரதை பார்க்க முடியாது. ஒரு 70 வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து இன்னொரு வாட்டி கும்பத்தில் சனி வரும்போது அவர் பார்க்கும்படியாக இருக்க முடியுமா, அவ்வளவுக்கு ஆயுள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதனால் எப்பொழுதுமே இந்த உலக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காலமாற்றம், காலச்சூழல் மாறிக்கொண்டே இருக்கும். தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்கும், கிளைமேட் ரீதியான மாற்றங்கள் நடக்கும், மனிதனுடைய ஸ்டைல் ஆஃப் லைஃபே மாறிப்போகும். பாருங்கள், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெல் பாட்டம் பேண்ட்னு ஒன்று போட்டுக்கிட்டு அதைவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த டைட் ஃபிட்டிங்க்கு வந்துட்டோம். இதை நான் ஒரு உதாரணமாக ரொம்ப கலோக்கியில் சொல்கிறேன். இதை மாதிரி மனிதனுடைய வாழ்வாதாரத்திலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிறைய மாற்றங்கள் வரும். உடல்நிலைகளில் மாற்றங்கள் வரும், வயோதிகத்தில் மாற்றங்கள் வரும், கலாச்சாரத்தில் மாற்றங்கள் வரும், மழை பெய்கிறதுல மாற்றங்கள் இருக்கும், வெயில் அடிக்கிறதுல மாற்றங்கள் இருக்கும், சீதோஷண நிலைகள் மாறிப்போகும். இப்படிப்பட்ட அனைத்தையும் மாற்றி காட்டக்கூடியவர் இந்த சனி பகவான். அப்போ இப்போ இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கும்பத்துக்குள்ளே நுழைகிறார். இந்த கும்பம் என்று சொல்லக்கூடியது என்ன இடம்னு பார்க்குற போது, ஒரு சாதாரணம் சொல்லணும்னா காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே சனி போகிறதுனால, அடுத்த 2.5 வருடங்களுக்கு இந்த உலகத்தில், இந்த பூமியில் பார்த்திங்கன்னா, இந்த இப்போ ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி இந்த பூமி மாசுபடிஞ்சு போச்சு, காற்று கெட்டு போச்சு, சீதோஷணம் கெட்டு போச்சு, அதனால் பெரிய அழிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இப்படினாலும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே அடுத்த 2.5 வருஷத்தை பார்த்திங்கன்னா உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஆக இந்த உச்சத்தை தொட்ட பிற்பாடு இயற்கையாகவே தன்னை சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டு மீண்டும் ஒரு சகஜ நிலைக்கு திரும்பும். அதில் சில அழிவுகள் ஏற்படும், வெள்ளப்பெருக்குகள் ஏற்படலாம். இன்னும் சொல்ல போகணும்னா, காற்று மாசுபடுவதனால வரக்கூடிய வியாதிகள் அதிகமாக வரும், தொற்று அதிகமாக வரும். இப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட இந்த சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது 2023 ஜனவரி 17 இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இப்படிப்பட்ட தகவலை சொல்லுது. இன்னும் சொல்ல போனால், சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியதில் சில பேர்களுக்கு 7.5 சனி வரும். இந்த 7.5 சனி வருதுன்னாலே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ குறிப்பாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு 7.5 சனி வருதுன்னா, அது இயற்கையாகவே அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா, அந்த வீட்டு வாசலில் போய் தான் காக்கா கத்துறது, அவங்க வீட்டில் ஏதாவது சோறு வச்சா சாப்பிட்றது, பிஸ்கட் கொடுத்தா வாங்கிட்டு போகிறது, இது என்னமோ அந்த வீட்டுக்கு சொந்தம் கொண்டாடிட்டு வரக்கூடிய வாய்ப்பாக மொட்டை மாடியில் ஒரு கூடு கட்டிடும். மரம் இருந்தால் அந்த வீட்டுக்கு முன்னாடி கூடு கட்டு குஞ்சு பொறிக்கும். அந்த வீட்டை சார்ந்தே இந்த காகம் என்று சொல்லக்கூடியது, சனி பகவானுடைய வாகனம் என்று சொல்லக்கூடியது, அவங்க தங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆக இந்த 7.5 சனி வரப்போகுது அப்படிங்கிறதோட அனுபவமே என்னென்னு கேட்டால், இந்த காக்கா வந்து அனாவசியமாக எந்த வீட்டையும் போய் தட்டிக்கிட்டு இருக்கிறதோ கூப்பிடுறதோலாம் இருக்காது. அது பெரும்பாலும் சொல்லப்போனால் விருந்தினர் வருகை வரும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. இங்கே விருந்தினர் வருகை இல்லை, காக்கா வருதுன்னா உங்கள் வீட்டுக்கு சனீஸ்வரன் வரப்போகிறாருன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதில் என்ன பயப்படணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 7.5 சனி என்று சொல்லக்கூடியதை பார்த்து பயப்படுறதை விட கொஞ்சம் தர்மம் நீதியோடு நடந்து கொண்டால் ஓகே.
புதாண்டுக்கு ஒருத்தர் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டு வேலைக்காரங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ, என்ன சம்பளம் கொடுக்கணுமோ, இல்லை என்ன நீங்கள் தானம் கொடுக்கணுமோ அதை நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் கொடுத்துடணும். கொடுக்கலாம், அப்புறம் போயிட்டு வானா தார நாளைக்கு வாங்கிக்கோ இப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டு அது ஊதாசீனப்படுத்துறது, அவங்கள அளக்களிக்கிறது இப்படிங்கிற செய்திகளை செய்யாமல் இருந்து கொண்டாலே இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த விதையும் செய்யும் கொடுக்க மாட்டார். இந்த சனி பகவானை பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா மனதை வருத்துவது, உடம்பை வருத்துவது, இந்த ரெண்டுக்கும் உண்டான நோக்கங்களை கொடுத்து கொண்டிருப்பார். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய நடைமுறை பாவனை பழக்கங்களை வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான் கும்பத்துக்கு சனி வருவாருன்னு சொன்னேன். அப்போ கும்பத்துக்கு சனி வருகிற போது குறிப்பாக சொல்ல போனால் மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனியாக போகுது. அப்போ மீனராசிங்கிறது என்ன? பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4வது பாதம், உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதங்கள், இவங்க எல்லாத்துக்குமே 7.5 சனி துவங்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி கடகராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு 8வது சனி வரும். இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 8வது சனி வருகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகப்பட்டவனுக்கு 8வது சனின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு. அந்த அடிப்படையில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 8வது சனியாக வரும். அதே போல் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டகச்சனியாக இருக்கும். இந்த கண்டகச்சனி என்றால் ராசிக்கு 7வது இடத்தில் போய் சனி இருந்து கொண்டு அவர் அங்கிருந்து கொண்டு அந்த ராசியை பார்த்து கொண்டே இருப்பார். அது கண்டகச்சனி என்று சொல்லக்கூடியது. சனி பகவானுடைய பார்வையிலேயே நீங்கள் இருப்பதாக பொருள். நேரடியாக அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கிளாஸில் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு குழந்தையவே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தை எவ்வளோ தொந்தரவாக நினைக்குமோ, எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் போயிடுமோ, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் அனுபவிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும். இதில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை வைக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? எல்லோரும் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதே மாதிரி விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டாத்தம சனின்னு சொல்லுவோம், 4வது இடத்தில் போய் சனியம் இருக்கிறார். இந்த அஷ்டாத்தம சனி என்று சொல்லுகிற போது என்னென்னு கேட்டிங்கன்னா வீடு மனை வாசல் சொத்து சுகம் வாங்கிறது இதில் எல்லாம் கொஞ்சம் டபுள் செக் பண்ணி இருந்துக்கிறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பார்த்து கொள்ளணும். அப்போ இப்படிப்பட்ட இந்த உலக லெவலில் பார்க்குற போது பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது. ஏனென்றால் கும்பம் என்று சொல்லக்கூடியது அந்த அரசாங்கம், அரசியல், அரசியல் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இவர்களுக்கு எதிரிடை ஸ்தானம். அது சிம்மத்துக்கு நேர் எதிரிடை ஸ்தானம் தான் கும்பம். அப்போ சிம்மத்து சிம்மம் என்பது ஆளுமை இடம், கும்பம் என்பது அதற்கு எதிரிடை ஸ்தானம். அப்போ அந்த ஆளுமை இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உலகளாவிய தலைவர்களுக்கு கூட நோய்கள் ஏற்படுவதற்கும், மருந்துக்கு கட்டுப்படாத நோய்கள் வருவதற்கும், அந்த தலைவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இப்படியெல்லாம் கூட இந்த சனி பெயர்ச்சியின் காரணத்தினால சில தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை வருகின்ற சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிரஜைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அள்ளி வழங்க காத்திருக்கிறது. அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பற்றி விழாவாரியாக பார்ப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.